700 சொல்லிக்கமாமா அத்த எவ்வளவு வாங்கிருப்பாங்க சொல்லுங்க நான் வந்து டெலிவரிக்குள்ள அவனா சாப்பிட பழகிறேன் இங்க வேற இதெல்லாம் யாருக்கு வர்க் பண்ற டைம் வந்திருக்கேன் கேக்குறானே என்ன சங்கர் ரெண்டு லேப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி என்ஜாய் எதுக்குதான் பாக்குறீங்களா இது இந்த ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நிறைய வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா லேப்டாப் வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும் ஸோ ஸ்ட்ரெயின் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டில் வந்து கூலிங் நடந்துட்டுருப்போம் ஆக்டிவிட்டீஸில் ஸோ ரொம்ப கீழே பிளாக் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன வெண்ட்டுலேயே ஏர் போய் ரொம்ப ஃபேன் ஓட வேண்டியதாக இருக்குது ஸோ வயசாகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிவைஸுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தப்பு இல்லை இது கிட்டத்தட்ட 5 வருஷம் பழசு பட் ஸ்டில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஓடிட்டுருக்குது ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கு வந்து ரொம்ப என்றைக்குமே வந்து இதை என்னை ஸ்லோ பண்ணி பண்ண வச்ச மாதிரி பண்ணதில்லை ஸோ அதனால் சின்ன சப்போர்ட் கொடுக்குறதுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன் உள்ள தெர்மல் பேஸ்ட் மாற்றுன்னு சொல்லுவாங்க ப்ராசஸரில் ஹீட் ஆச்சுன்னா நான் செக் பண்ணேன் நல்லா ஃபுல் கிளாக் வந்து கிடைக்குது அதனோட ஃபுல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி அதனால் வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியுது அது த்ராட்டல் பண்ணி பண்ணி கம்மியாச்சுன்னா வந்து உள்ள தெர்மல் கூலிங் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் பட் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியல இப்போ வந்து நம்ம ஏசி கிடையாது இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் புது செட்டப்பில் அதனால் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ராசஸ் ஆகும்போது பிரச்சனையாக இருக்கும் நம்ம டைம் 4K எடிட் பண்ணும்போது சரி ரெண்டர் பண்ணும்போது சரி கொஞ்சம் ஹீட் ஆகும் அது ஜென்ரலாக ஆகிறது தான் பட் வந்து அதை அவாய்ட் பண்ணுறக்காக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபேன் அதிகமாக ஓடுறது கம்மி பண்ணுறக்காக இது மாதிரி வாங்கினா கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் ப்ளஸ் நான் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஹை லெவலுக்கு வந்துடும் இல்லை ஒன்று ரொம்ப கீழே இருக்கும் சம்டைம் வந்து பவர் கட் ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கன்வீனியன்ட்டாக வந்து நான் இதுலேருந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப குனிஞ்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டாண்டர்டோட லிங்க் வந்து ஸோ இந்த ஸ்டாண்டர்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போடுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் ரொம்ப நல்ல ரிவ்யூ போட்டிருந்தாங்க இது வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் ஸ்லைட்லி என்னோட கருத்துப்படி பட் வந்து நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது வாங்குறதுக்கு அதனால் இது நான் வாங்கினேன் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்கினேன் ஸோ நீங்கள் வாங்கும்போது எத்தனை ரூபாய்க்கு வாங்குறீங்க நீங்கள் பார்த்துங்க பட் லேப்டாப் வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி டேபிள் வச்சு பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்குங்க உங்கள் லேப்டாப்போட லைஃப் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஸ்டாண்டோட சைஸு இதுக்குள்ளே நான் போடல இப்போ பட் மொத்தமாக சைஸ் வந்து இவ்வளோ தான் காம்பேக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ பாக்ஸ் சைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வந்து எந்த சைஸில் வந்து வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எங்கேனாலும் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போய்க்கலாம் ஸோ அது ஒரு அட்வான்டேஜும் இல்லை ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் இது வந்து 15-inch லேப்டாப்போட தான் நான் வச்சுருக்கிறேன் நான் ஸோ எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கவர் ஆகிதுன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து இந்த மாதிரி சென்டர் ஸ்பாட்டில் வச்சுருப்பாங்க மேக்கில் என்னோடய மேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இங்கே தான் இருக்குது ஸோ சிலதில் கொஞ்சம் வேறு மாதிரி மாடல் இருக்கும் கையில் தொட்டு பார்ப்போம் நம்ம ஜென்டரில் அந்த ஹீட்டு வந்து அப்படியே ஒரு 60-70% கம்மியாகிடுச்சு ஹீட்டு செமையாக ஒர்க் ஆகுது ஸோ உங்களுக்கு சங்கர் வந்து சீரியஸாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுறான் ஏதோ ஒன்று இதே வேணுன்ட்டு இல்லை எது வேணாலும் நீங்கள் வாங்கலாம் நிறைய அமேசான் பேசிக் கூட கூட இருக்குது பட் வந்து அவன் பழைய மாடல் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது நான் வாங்கும்போது பார்க்கும்போது 3500 போட்டிருந்தது அந்தளவுக்குலாம் வாங்குறது ஒருத்தர் இல்லை இதுவே நான் அதிகம் ஃபீல் பண்ணுறேன் ஒருத்தங்க என்னமோ வயிறு இருக்க சத்தம் போடுற மாதிரி இருக்குது நாங்களும் அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தங்க டார்க் சாக்லேட்டு ஃபுல் பேக்கெட் வாங்கினான் இதை எடுத்து கொடுத்துங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு 2 ஸ்லைஸ் மிச்சம் புற எனக்கு கொஞ்சமாக கொடுறா அப்பாவுக்கு வெரி குட்மா ஆக்சுவலாக பண்ண தெரியுமா இது எடுத்து கொடுத்துங்க அலுமினியம் ஸ்லீவ் இருக்குங்களா அலுமினியம் ஸ்லீவ் எடுத்து கொடுத்து இதை நக்கிக்குப்பா அப்படி தெளிவாக இருக்கடா நீ ஏமகி எப்படி ஏதோ போனேன் எப்பவுமே எதிரே சின்ன சொல்லு இருந்தால் கூட உடனே நாற்று நாற்றுட்டுருவான் ஃபுல் சாக்லேட் கொடுத்துங்காட்டி கொஞ்சம் கொடுத்துட்டான் நெகோசியேஷனோட வேற லெவல் நான் என்ன கான்செப்ட் கடையில் நெகோசியேஷனோட வேற லெவல் கான்செப்ட் இது கடையில் சொல்ல எங்க வீட்டில் விற்கிறக்கு வந்தவங்க ரோட் சைடில் மாமா 700 ரூபாய்க்கு மாமா இது 700 ரூபா எவ்வளோண்ணா எவ்வளோண்ணா நீங்கள் வந்து வாங்குவீங்க இது மாமாவே ஒரு பட்ஜெட் வச்சுட்டாரு 700 ரூபா சொல்லிக்கு மாமா அத்தை எவ்வளோ வாங்கியிருப்பாங்க சொல்லுங்க
அத்தை 100 ரூபாய்னு வாங்கிக்கிறேன்னா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரெண்டு நூற்றம்பது ரூபாய் கேட்குறேன். அப்போ சரி ஒன்று 100 ரூபாய் 100 ரூபாய்க்கு சேர்ந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் நீ எனக்கு சும்மா நோட்டு ஒன்று ராணி துணி ஊரை கலாச்சாரம் சூப்பராக இருக்கும்பா. 100 ரூபாய்க்கு இது இப்போ ஏங்க மாமா, மக்கே மக்கே 50 ரூபா கிடையாது. என்னம்மா எப்படி மக்கே 50 ரூபா வருது? இத 100 ரூபாய் போச்சு. நீ அத்தையே சொல்லிட்டாங்க நீ குண்டை விட மாட்டியா. ஒருத்தன் புது பழக்க பழகிக்கிறாங்க, அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இங்கே நம்ம வீட்லேயே சமைச்சோம்னா அதை வந்து சாப்பிட்றது இல்லைங்க. ஆனால் வந்து நெய்பர் வந்து கொடுத்தாங்கன்னா அதை வந்து எடுத்துக்கிட்டு அவனே இப்போ வந்து சும்மா சூப்பராக சாப்பிட்றானுங்க. அதே மாதிரி வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு சொன்னா பாடிக்கிறான். இது ஒரு அவனுக்கு ஒரு ப்ளே கிரவுண்ட் ஏரியா மாதிரி ஆயிடுச்சு. நல்லா லென்த்து அங்கே வரைக்கும் போயிட்டு வர மாதிரி தான் சின்ன பையன்லேயே பழகிடுச்சு அவனுக்கு. அத்தை வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து சாப்பிட்ருப்பாங்க, அதனால் இவனுக்கு பிடிச்சிருச்சு. இப்போ வந்து இது என்ன இதுன்னா, நம்ம கொஞ்சம் காரம் இருந்தால் கூட காரம் காரம் சாப்பிட மாட்டானுங்க. ஆனால் நெய்பர் வீட்டில் இன்னாலுமே காரம் வந்துனா கூட சத்தமே இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு போடுவானுக்கு. அப்படி ஒரு வழக்கம் வச்சுருக்கேன். இன்றைக்கி பூரி இதே பூரி நாங்கள் போட்டாலும் சாப்பிட மாட்டான். அம்மா தான் ஊட்டணும் உட்காந்துருப்பான். வெரி குட் பாய். இவனே சாப்பிட்டு எப்படி சாப்பிட் பழகிக்குவானு இல்லை அவன் சாப்பிட்டுக்குவான். வெளியிலாம் போனால் நம்ம கிட்ட தான் இப்படி பண்ணுறான்னு சொல்லு. பட்டா எல்லாம் வீடு பண்ணி சூப்பராக நீ கற்றுக்கணும் சரியா? ம், சாப்பிட்றதே அரிது அரிது. நம்ம போது அவனாக சாப்பிட்றது சந்தோஷமாக இருக்கு. நான் வந்து டெலிவரிக்குள்ளே அவனாக சாப்பிட்டு பழகிடணும்னு ரொம்ப நினைக்கிறேன். அதனாலேயே அவன் சாப்பிட்டு பழக மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். எத்தனை வயசில் எத்தனை வயசானாலும் இருக்கலாம், ஒரு வயசுலேயும் சாப்பிட்டு பழகிடுவாங்களா? வெள்ளக்காரங்களாம் சிலர்லாம் தனியாக டேபிள் போட்டு உட்கார வச்சு உட்கார வச்சு பழக்கிடுறாங்கள்ல அந்த சாப்பாடு விட்டு ஆரம்பிச்சதுலேயே, அதெல்லாம் சீக்கிரம் பழகிடும் நினைக்கிறாங்க. நம்ம ஊரில் 10 வயசானாலும் நான் துரத்திட்டு இருக்கீங்களா சாப்பிட்டு சாப்பிடு? ஸ்கூல் போனால் தான் நம்ம ஊரில் பழகிறாங்க ஈஸியாக. பெரிய கார்பெண்டர் மாதிரி என்னமோ நடு ஜாமத்துல வேலை பார்த்துட்டு இருக்க மகில். ஆமா ஷார்ப். ஆமா வச்சிடலாமா? கொண்டு போய் கூடு அம்மாட்ட. போய் வச்சிடா. சரிம்மா. இல்லாட்டி கோபம் வந்துடும். எல்லாத்தையும் எவ்வளோ வயசு வித்தியாசம் இருந்தாலும் போடா வந்து போடி இருந்ததுனால போடி வந்து போட. அத்தை கரெக்டாக அவன் ட்ரிகர் பண்ணிக்குவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி டென்ஷன் ஆயிடுவாங்க. கொஞ்சம் பேர் பேக்ரவுண்ட் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஷங்கர் ரெண்டு லேப்டாப் இருக்குது, ஸ்டிக்கர்லேயே என்ன. இது வந்து 15 இன்ச் தான், இது வந்து 15 இன்ச் தான். பட் வந்து வசந்தோட 13 இன்ச்சு உங்களுக்கு தெரியும். இது என்ன லேப்டாப் நான் சொல்கிறேன், இது என்னோடய அஃபிஷியல் லேப்டாப் தான் அதுவும். என்னாச்சுன்னா வந்து இந்த லேப்டாப் வந்து இந்த பேட்ரி வந்து வயசு ஆகிடுச்சு. ஸோ பட் லேப்டாப் ஃபுல் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது, பேட்ரி மட்டும் வயசாகிடுச்சு. பேட்ரி ஆஃபீஸி கண்டிப்பாக 2-3 வருஷம் தான் லித்தியமாயின் பேட்ரி வரும் நல்லா ப்ராப்பரானா. நான் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணேன். இது கிட்டத்தட்ட எனக்கு 6 இயர்ஸ் கிட்ட வந்துருச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் லிட்டு க்ளோஸ் ஆகாத அளவுக்கு வந்து ரொம்ப வந்து பேட்ரி வந்து வீங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் அழுத்தி க்ளோஸ் பண்ணால் இந்த உள்ளக்கிற டிஸ்பிளே வந்து கீபோர்டு இம்ப்ரெஷன்லாம் அமுத்திட்டு கொஞ்சம் கீழே போக பார்க்கும் போகுது. ஆனால் வந்து எவிடென்ட்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாக இந்த இடத்துல தான் பேட்ரி இருக்குது ஃபுல்லாக. இது ரெண்டு சைடு பல்ஜாக ஆரம்பிச்சிச்சு. சில பார்ட் ஆஃப் த ஏரியா வந்து கொஞ்சம்
கிளிக்கு ஒர்க் ஆகாத மாதிரி வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது இன்டர்னலாக என்ன பண்ணுனா வந்து டேமேஜ் பண்ணும் லேப்டாப்போட காம்பனண்ட்ஸ் வந்து பேட்ரி வீங்க வீங்க அது இட்ஸ் நாட் குட். அந்த எப்பவுமே வீங்குற பேட்டரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம. அதனால் வந்து ஆஃபீஸில் சொன்னால் உடனே எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் மைக்ரேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்குது இதுலேருந்து. பட் வந்து ஸ்டில் வந்து மாமா வந்து சொன்னார் இந்த இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால் இந்த ஸ்டிக்கர் இல்லாத கட்டி எக்கச்சக்கமாக ஸ்டிக்கர் ஒட்டி ஒட்டி நான் வந்து பழகிட்டேன். மாமா வந்து அது நீட்டாக இருக்குதுன்னு சொன்னார். மேபி இந்த டைம் கொஞ்ச நாளைக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இல்லாமல். பட் ஸ்டில் இது இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லேப்டாப் சோஃபர். நான் லைஃப்பில் யூஸ் பண்ணதுலையே இது இப்போதைக்கு என் கையிலேருந்து போக போகுது. எங்கள் ஃப்ரிட்ஜ் மட்டும் க்ளோஸே ஆக மாட்டேதுங்க, என்ன பண்ணாலும் அப்படியே இருக்குது. எப்படி க்ளோஸ் ஆகும், எப்படி ஒரு தின்னு இருக்கிறான் பாருங்க. இல்லட்டா அதுதான் வீடு முன்னாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க நீங்கள். ஆ எவ்வளவு டைட்டா க்ளோஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு உள்ள போய் இது லைட் ஆஃப் பண்ணி அது இப்போ ஓபன்ல இருந்தா ஒரு சவுண்ட் வரும்ல, அது எப்படி டெக்னிக்கா க்ளோஸ் பண்ணாம ஆஃப் பண்றன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அதனால அங்க அம்தி அம்தி ஆஃப் பண்ணி டேய் கூற அது இருக்குதே ரொம்ப நேரம் நீக்கிர கூடாதடா பண்றது மயில் சுனோ படிக்கட்டு வலி வனியே என்ன தெரியிறது மண்ணா உள்ள படுக்கு வச்சு இங்க ரெண்டு பேட் கட்டி வச்சு நா கொல்ல அம்மா மணி மேல இவ்வளவு அப்படியே மாமா பெரிய பெரிய நைட்டு 12 மணி மேல போய் கொள்ளு பாட்டி கூட போய் தூங்குறாங்க. ஓ அதை தர நினைக்கிறேன் அம்மா மணி ஆயா அம்மா மணி அப்பச்சி நல்லா இருக்கியா அம்மா அப்பச்சிக்கு மட்டும் செஞ்சு கொடுப்பீங்களா அவனுக்கு செஞ்ச குற்றச்சாட்டு பெரும் குற்றச்சாட்டு வந்திருக்குது. நான் சரி இல்லை, நான் சரி இல்லையா?